வேற ஒண்ணு பொண்டாட்டி ரெண்டு எனக்கு எந்த தண்ணி தெரியல மீச அப்படியெல்லாம் போக மாட்டேன். நான் வேற வழியில போயிட்டு இருக்கேன். கொண்டாட்டி வருவா புத்திமதிய சொல்லி அனுப்பிச்சு சொல்லுங்க ஒரு
என்ன செய்ய இங்கிருந்து தங்க தெரியாத வந்திருக்கின்றாயே
சொட்ட பிள்ளை
கண்கள் மூலக்கள் யாரும் பார்க்காத தாலியா, கட்டிய கணவன் என்று வேறொருவருக்கும் தெரியாத தாலியா. அப்படிப்பட்ட ஒரு தாலியை சம்பந்திருப்பவன் எனது தர்மபத்தினாலே. அப்படி என்றால் இந்து பணி என் மனைவியா, இரண்டு நடப்பவன் எதன் மகன் தேவதாசனா? இப்படி ஒரு சோதனையை ஆண்டவன் எனக்கு கொடுத்து விட்டார். தீர விசாரித்து இந்த பெண் யார் என்பதை அம்மா பெண்ணே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நம் மகனாக இருந்தவன் சரி,
இந்த நாட்டை அழக்கூடிய மன்னன் மகனாக இருந்தால் தான் கடைசியில் ஒரு பக்தி இருக்கின்றது. இந்த காசி மாநகர வீதியிலே சென்று வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்த முடிவாக நமது பிள்ளையை சகலம் செய்து விடலாம். அது வரையும் நம் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அம்மா. மன்னித்து விடுங்கள்.
அடுத்தவன் நீயே சத்தியவேந்தன். இந்த உலகம் முழுவதும் புகழ் ஓங்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட நாடகத்தை நடித்தோம். எனது திருவிளையாட்டும் இது ஒரு விளையாட்டு. நீ காத்தது மயானம் அல்ல, அதுவும் பார்த்தாயா யாகசாலை. உன்னை விலைக்கு வாங்கினவர் வீரமாக அல்ல, அதுவும் பார்த்தாயா யமதர்மராஜன் வந்து கொண்டிருக்கின்றார். உன் மனைவி மலனை விலைக்கு வாங்கினவர் காலகண்டன் அல்ல, அதோ பார்த்தாயா அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கின்றார். உன் மலனை கடித்தவர் பாப்பல்ல, எனது மகன் முருகனையை கவர்ந்து சென்றார். உனது மகனும் உயிர் பெற்று வருவார், காஜிராஜ மகன் சடவேந்தரும் உயிர் பெற்று வருவார். மறுபடியும் சென்று அயோத்தி நாடு சென்று ஆட்சி உண்டாயிருந்தார். கொடுத்த மக்களையும் கொடுத்த பொருளையும் திரும்பி பழக்கம் பழக்கம் எனக்கு இல்லை அற்றவர். அப்படி என்றால் உங்களது தேச மண்ணில் யாருக்கு பட்ட யாருக்கு வேணாலும் கொடுத்து Thank you.
மக்களுக்கும் நாடகத்திற்கு